வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு மை சேனல். இது பெட் ஸ்டாக் தமிழ். நான் உங்கள் மனோஜ். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ஒரு சிறிய அளவில் வந்து நாட்டுக்கோழி பண்ணை ஆரம்பிக்கணும் அப்படின்னும் போது அதுக்கான வழிமுறைகள்லாம் வந்து நம்ம எப்படி பின்பற்றணுன்றதை பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்களை போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா எங்களுடைய வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்களை போகலாம். இப்போ நீங்கள் வந்து மேய்ச்சல் முறையில் பராமரிக்கின்ற மாதிரி சொன்னீங்க, இதுக்கான ஃபுட் டைமிங் அதுக்கப்புறம் அந்த மருந்து பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்லுங்கள் பிரதர். இப்போ யூஸ்வலாக வந்து பிராய்லர்ஸ் மற்ற அதர் கேன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் இல்லை சம்திங் ஏதாவது கொடுப்பாங்க நோய் எதிர்ப்பு தாக்கிடக்கூடாதுன்றக்காண்டி. நம்ம வந்து நாட்டுக்கோழினால இயற்கையாகவே அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அது தவிர்த்து மார்னிங் 5 மணிக்கு நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் வைக்கிறோம். சின்ன வெங்காயம் பீஸ் பீஸாக நம்ம கொடுக்கறனால அது கன்சியூம் பண்ணுறனால அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், எந்த நோயும் எளிதாக தாக்குது. வணக்கம் மதர். வணக்கம். நம்ம பெட் ஸ்டாக் தமிழ் சேனல்லேருந்து வரோம். உங்களுடைய பேர், உங்களோட ஃபார்ம் வந்து எங்கே வச்சுருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்லுங்கள். என் பேர் ராஜேஷ். நம்ம வந்து ஃபார்ம் வச்சுருக்க நேம் வந்து ஜேகேஎஸ் ஃபார்ம்ஸு. அது வந்து இங்கேருந்து கீழம்பாக்கத்துலேருந்து திருப்பூர் வரைக்கும் நடுவில் இருக்குது, காலவக்கன்ற ஏரியாவில். மார்க் அப்பார்ட்மெண்ட்டுக்கு பின்னாடி இருக்குது, பின்னாடியில் அந்த ஃபார்ம்ஸ் வச்சுருக்கோம். இங்கே வந்து நம்ம நாட்டு ஆடு ப்ளஸ் நாட்டுக்கோழி அப்புறம் நாட்டு முட்டை இந்த மூணு வகையும் தனித்தனியாக நம்ம வந்து ஒரிஜினலாக மக்களுக்கு என்ன நேட்டிவ் ப்ரீட்ஸாக அவங்க கொடுக்குறோம். அதுதான் எங்களோட நோக்கம். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து உங்களோட ஃபார்மில் இருந்த ஆட்டு பண்ணையை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோழி பண்ணைக்கு வந்திருக்கோம். உங்ககிட்ட என்னென்ன வகையான கோழிகள் இருக்குது அதை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்லுங்கள். கோழி நம்ம இப்போ கம்மியான அளவில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அதனால் வந்து பெருவிட சிறுவிட இந்த ரெண்டு நேட்டிவ் ப்ரீடு தான் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த நேட்டிவ் ப்ரீட்னால நம்ம ஊர் ஊராக கலெக்ட் பண்ண நம்ம எப்படி சொல்கிறது, ஊரில் ஊரில் ஃப்ரெண்ட்டை இருக்கிறவங்கள்ட்ட தான் வாங்கிட்டு வந்தது, பக்கத்து வீட்டுக்காரவங்களும் வாங்கிட்டு வந்தது. அங்கே உள்ள மேய்ச்சல் தன்மையை வந்து எப்படி பண்ணுறதை விட இங்கே வந்து ஃப்ரீ ரேஞ்ச் ஃபார்ம்ஸ், அது இயற்கை குணம் மாறாமல் அதுவாகவே வந்து மேய்ஞ்சி அதுவே சாப்பிட்டு கொத்தி தின்னுகிட்டு இருக்க மாதிரி ஒரு செட்டப் ரெடி பண்ணியிருக்கோம். அதனால் இந்த நேட்டிவ் ப்ரீட்ஸ் வெறும் பெருவிட சிறுவிட ரெண்டு டைப் தான் நம்ம வச்சுருக்கோம். ஓகே பிரதர். இப்போ கோழி பராமரிப்புன்றது வந்து நீங்கள் வந்து எப்படி பிரதர் பண்ணிகிட்ருக்கீங்க? கோழி பராமரிப்புன்றது நம்ம வீட்டில் எப்படி வளர்க்குறோமோ அது மாதிரி தான் நம்ம வளர்ந்துருக்கு. இப்போ போய் ஒவ்வொரு இடமா போய் நாங்கள் ஒரு டீம் வச்சுருக்கோம். அங்கே ஒவ்வொரு இடமா போய் இந்த செங்கம், உளுந்தூர்பேட்டை, மதுரை இங்கிட்டலாம் போய் நாங்கள் போய் வாங்கினோம். வீடு வீடாக போய் வாங்கிட்டு ப்ரீ மெச்சூர்டாக இருக்கும் போது எப்படி இருந்துச்சோ அதை இங்கே கொண்டு வந்து நாங்கள் வந்து ஃபீட் பண்ணி இங்கே வந்து நம்ம பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். அதோட குணம் மேய்கிறது, அதுக்கு ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ் தான் எங்கள் நோக்கமே. அது இயற்கையாக அது குணநலத்தோடு எப்படி மேயுமோ அதை தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே. ஓகே பிரதர், இப்போ கோழிக்கான உணவுன்றது வந்து நீங்கள் என்னென்ன கொடுத்துட்ருக்கீங்க? கோழிக்கு உணவு வந்து கம்பு கொடுக்குறோம், கம்பு ப்ளஸ்ஸு அசோலா கொடுக்குறோம். அசோலாவில் வந்து ரிச் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது. நம்ம கம்பில் வந்து இயற்கையாகவே அயன் இருக்குது, அயன் ஹீமோக்ளோபின் இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அதுக்கு வந்து இது ரெண்டு தான் இயற்கையாக கொடுக்குறது. அது தவிர்த்து இது வந்து மேய்ச்சலுக்கு உண்டான இடமா இருக்கனால அது ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸில் வந்து இயற்கையாக அது மேயும். அது வந்து இப்போ ரெண்டு இடம் இருந்துச்சு, ஒன்று வந்து இந்த இடம் காமிச்சிங்க, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து ஷெட்டு போட்டிருந்தீங்க. ஸோ இது வந்து எதுக்கு? ஷெட்டோட பர்பஸ் வந்து நைட்டு ஸ்டேக்கு மட்டும்தான், மற்றபடி மற்ற மிச்ச நேரம் பகல் நேரம் எல்லாத்துலேயும் வந்து மேயிருக்கு தான். நோக்கமே ஃப்ரீ ரேஞ்ச் ஆஃப் ஃபார்ம்ஸ்னால இயற்கையாக அது மேயும். மேய்ஞ்சதுக்கப்புறம் அது தவிர்த்து கொஞ்சம் கண்டென்ட் அதிகமாக ஃபுட்டு கொடுக்குன்றக்காண்டி நாங்கள் அயன் கண்டென்ட் அதிகமாக இருக்க கம்பும், ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்க அசோலாவும் கொடுக்குறோம். ப்ரோட்டீன் அதிகமாக இருக்குன்னா அது வந்து ஈஸியாக அது ஒரு ஒரு கைப்பிடி போட்டால் ஒரு மாதத்தில் நிறைய அசோலா வரும். அது மினரல்ஸோட நேச்சுரல் நியூட்ரிஷன் இருக்கனால அது வந்து நான் இயற்கையாக நல்லா. ஸோ இப்போ நீங்கள் வந்து மேய்ச்சல் முறையில் பராமரிக்கின்ற மாதிரி சொன்னீங்க, இதுக்கான ஃபுட் டைமிங் அதுக்கப்புறம் அந்த மருந்து பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு சொல்லுங்கள் பிரதர். இப்போ யூஸ்வலாக வந்து பிராய்லர்ஸ் மற்ற அதர் கேன்ஸ்க்கெலாம் வந்து நம்ம வந்து வேக்சினேஷன் இல்லை சம்திங் ஏதாவது கொடுப்பாங்க நோய் எதிர்ப்பு தாக்கிடக்கூடாதுன்றக்காண்டி. நம்ம வந்து நாட்டுக்கோழினால இயற்கையாகவே அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம். அது தவிர்த்து மார்னிங் 5 மணிக்கு நாங்கள் வந்து சின்ன வெங்காயம் வைக்கிறோம். சின்ன வெங்காயம் பீஸ் பீஸாக நம்ம கொடுக்கறனால அது கன்சியூம் பண்ணுறனால அது வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்கும், எந்த நோயும் இது எளிதாக தாக்குறது இல்லை. அது தவிர்த்துட்டு அதுவே மேய்ச்சல் போயிட்டு வர டைமில் டைமிங் நம்ம வந்து கம்பு கொடுக்குறோம். கம்பில் ரிச் கண்டென்ட் ஆஃப் அயன் இருக்கனால அது நல்லா ஹெல்த்தியாக இருக்கும். ரெண்டாவது வந்து உள்ளே இருக்கும்போது ஃப்ரீ டைமில் வந்து அசோலா கொடுக்குறோம். அசோலாவில் ரிச் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன் இருக்குது, ப்ரோட்டீன் வந்து இயற்கையாகவே நல்லா இருக்கனால மீட் கண்ட நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் ஹெல்த்தியாகவும் ஃபீல் பண்ணுவாங்க. இதுதான் யூஸ்வலாக கொடுக்குறது.
சரி பிரதர். ஸோ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட பண்ணையில் வந்து நாங்கள் புதுசாக ஒரு விஷயத்த பார்த்தோம். அது என்னென்னா, அந்த முட்டைக்காக நீங்கள் வந்து கோணி வந்து கட்டி வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, அதுதான். நான் பார்த்த வரைக்கும் நிறைய பண்ணையிலையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரேக் அடிச்சு வச்சுருப்பாங்க. ஸோ எல்லாருமே சொன்னது வந்து நாங்கள் நைட்டு போய் பார்த்தீங்கன்னா முட்டையிட்டு வந்துடும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணுறதுக்கு காரணம் என்ன? இது சிம்பிள். நாங்கள் பிகினிங்கில் அந்த செட்டு போடுறதுக்கு ஆரம்பத்தில் வந்து ஒரு ஈஸியாக யதார்த்தமாக ஒரு தார் பை மாதிரி இந்த இதில் கோண பை வச்சுருந்தோம். அடுத்த நாள் பார்க்கும்போது யதார்த்தமாக அது வந்து போட்டு முட்டை போட்டுருந்துச்சு. அது எங்களுக்கு ஒரு வித்தியாசமாக தெரிஞ்சு. ஸோ அது மாதிரி நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஒரு நியூ இன்வென்ஷன் தான், நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். அதில் அடுத்த நாள் பார்த்தா பை லக்கிலின்னு எங்களுக்கு முட்டை எக்ஸ் அதில் செட் ஆகிடுச்சு, அதுவே உட்காந்துருச்சு. அதனால் அதே செட்டப் நாங்கள் பண்ணிட்டோம், வேறு எந்த ரீசன் பர்டிகுலர் ரீசன் இல்லை. சூப்பர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட அடுத்த வீடியோவில் உங்களை நான் பார்க்குறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.